வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். காலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் பத்தி சொல்றதுக்காக நான் இங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு தெரியும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்பெல்லாம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதே பெரிய ப்ராசஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் அந்த டேட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஃபேன்ஸ் என்னதான் டிசப்பாயிண்ட் ஆனாலும் படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமால நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் தான் நீங்க பார்க்க போறீங்க இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டேக் விஜய். தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த மாஸ் ஹீரோவா இருக்கிற விஜய் அட்லி டைரக்ஷன்ல அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேங்ஸ்டர் ஜானல்ல உருவாக போற இந்த படத்துக்கு அனிருத் ரவிச்சந்திரன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா ஃபீமேல் லீட்ல நடிக்க சான்சஸ் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ப்ராஜெக்ட் பத்தின அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டேக் கார்த்தி. தேவ் படத்துக்கு அப்புறமா கார்த்தி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கைதி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா ரெமோ ஃபேம் பாக்கியராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. கீதா கோவிந்தம் ஃபேம் ராஷ்மிகா மந்தனா ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ஆக்ஷன் என்டர்டெய்னரா உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துக்கு விவேக் மெர்வின் மியூசிக் கம்போஸ் பண்றாங்க. இப்போ இந்த படத்துக்கு சுல்தான் டைட்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இத பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஹேஷ்டேக் சசிகுமார். சுப்பிரமணியபுரம் படம் மூலமா டைரக்டராவும் நடிகராவும் தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆன சசிகுமார் நாடோடிகள் படம் மூலமா ஹீரோவா மாறினாரு. அந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸுக்கு அப்புறமா தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை அவர் கொடுத்திருக்காரு. கென்னடி கிளப், கொம்பு வச்ச சிங்கம்டா, நாடோடிகள் 2 படங்களுக்கு அப்புறமா சுந்தர்சியோட அசிஸ்டன்ட்டும் டெபியூட்டன் டைரக்டருமான கதிர் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல நிக்கி கல்ராணி ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. அண்ட் சதீஷ் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாரு. சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்போ இந்த படத்துக்கு ராஜவம்சம்னு டைட்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டேக் கரு பழனியப்பன். பார்த்திபன் கனவு படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு டைரக்டரா இன்ட்ரோ ஆன கரு பழனியப்பன் மந்திர புன்னகை படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு. ஒரு கேப்புக்கு அப்புறமா நட்பே துணை படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருந்தாரு. இப்போ டெபியூட்டன் சந்திரா டைரக்ஷன்ல காலன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை 1975 to 1989 பீரியட்ல நடக்கிற மாதிரியான கதைன்னு சொல்லியிருக்காங்க. படத்தை 2017ல முடிச்சிட்டதாவும் சம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால படத்தோட ரிலீஸ் டிலே ஆகிட்டே இருந்ததாவும் படத்தை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டேக் கசர தபர. டைரக்டர் சிம்புதேவன் வெங்கட் பிரபு ப்ரொடக்ஷன்ல ஒரு மல்டி ஸ்டாரர் ப்ராஜெக்டா கசர தபர படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல 6 டிஃபரெண்ட் போர்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒவ்வொரு போர்ஷனுக்கும் ஒவ்வொரு டெக்னிக்கல் டீம், 6 மியூசிக் டைரக்டர்ஸ், 6 எடிட்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. படத்துல சிவா, வெங்கட் பிரபு, ஹரிஷ் கல்யாண், கலையரசன் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. படம் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு சோஷியல் மீடியா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியால ப்ரொமோஷனலா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியால என்னென்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் ஜிவி பிரகாஷ். தமிழ் சினிமாவில மியூசிக் டைரக்டரா இருந்து ஹீரோவா மாறி இருக்கிற ஜிவி பிரகாஷ் குமார் ஹீரோவா நிறைய படங்கள்ல கைவசம் வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சூரரை போற்று, அசுரன் மாதிரியான படங்களுக்கு மியூசிக் டைரக்டராவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சூரரை போற்று படத்துக்கு ஸ்னேகன் எழுதின பாட்டு ரவுடி பேபி ஃபேம் தீப் பாடியிருக்கதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அசுரன் படத்துக்காக 5th சாங்கான ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கதாவும் சொல்லியிருக்காரு. ஹேஷ்டேக் விக்னேஷ் சிவன். போடா போடி, நானும் ரவுடி தான், தானா சேர்ந்த கூட்டம் படத்தை டைரக்ட் பண்ணின விக்னேஷ் சிவன் அடுத்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ்ல இருக்காரு. இப்போ பிரான்ஸ்ல கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு. அந்த பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு விக்னேஷ் சிவன் பிரான்ஸ் போயிருக்காரு. இப்போ அந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல இம்பார்ட்டன்ட் ஹாலிவுட் டைரக்டரான குவிண்டன் டரண்டினோவை மீட் பண்ணிருக்காரு. இந்த மூமெண்ட்டுக்காக கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு தேங்க் பண்றதா சொல்லி ட்வீட் பண்ணிருக்காரு. ஹேஷ்டேக் அருண் விஜய். தனம் படத்தோட சக்சஸுக்கு அப்புறமா அருண் விஜய் அக்னி சிறகுகள், பாக்ஸர், சாஹோ படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு. எக்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தை விவேக் டைரக்ட் பண்றாரு. ரித்திகா சிங் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. இந்த படத்துக்காக அருண் விஜய் வியட்நாம்ல மிக்சட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு 7 அறிவு படத்துல வில்லனா நடிச்ச ஜானி ட்ரைனிங் கொடுக்கறதா அருண் விஜய் சொல்லியிருக்காரு. ஹேஷ்டேக் ஜிப்சி. குக்கு, ஜோக்கர் படங்களை டைரக்ட் பண்ணின ராஜு முருகன் டைரக்ஷன்ல ஜீவா மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் ஜிப்சி. டிராவல் ரொமான்ஸ் பிலிமா உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ஆடியோவையும் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ படத்தை ஜூன் மந்த் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டேக் கார்டன்.
டைரக்டர் பிரபு சாலமன் தொடரி படத்துக்கு அப்புறமா காடன் படத்தை தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மூணு லாங்குவேஜஸ்ல எடுத்துட்டு இருக்காரு. இந்த மூணு வெர்ஷன்லயும் ராணா தகுபதி இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாரு. மத்தபடி எல்லா கேரக்டரையும் வேற வேற ஆர்டிஸ்ட் வேற வேற லாங்குவேஜஸ்ல பண்றாங்க. இப்போ இந்த படத்துல இருந்து ராணா தகுபதியோட லுக் லீக் ஆகி இருக்கு. நிறைய தாடி வச்சு வெயிட் லூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. கும்கி படத்தோட சீக்வலா உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தை இந்த இயர் எண்ட் இல்லனா நெக்ஸ்ட் இயர் பிகினிங்ல ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.